ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே வினோதமா வித்தியாசமா உலகத்துல இருக்கிற 10 வேற லெவல் பிரிட்ஜஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க பாக்குற ஒரு ஒரு பிரிட்ஜும் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதுலயும் நான் கடைசியா சொல்ல போற பிரிட்ஜ் வேற லெவல்ல இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அதனால நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணப்படுற எந்த ஒரு சூப்பரான வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்பர் 10, ஹெலிக்ஸ் பிரிட்ஜ், சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல இருக்கிற 918 அடி நிலமுடைய இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ மாதிரியே இருக்குது. அண்ட் இரவு நேரத்துல இந்த பிரிட்ஜை பாக்குறதுக்கு எல்இடி லைட்டோட சேர்த்து ரொம்பவே அழகா இருக்கும். இந்த பிரிட்ஜ்ல உங்களால சைக்கிளிங், வாக்கிங் அண்ட் ஸ்கேட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த பிரிட்ஜை 2007 கட்ட ஆரம்பிச்சு 2010 தான் மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க. சிங்கப்பூர்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன இந்த மெரினா பே ஹோட்டலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலே தான் இன்னொரு பிரிட்ஜும் கட்டப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜுக்கு நீங்க போய் நின்னு இரவு நேரங்கள்ல சிங்கப்பூருடைய மொத்த அழகையும் நீங்க கண்டுகளிக்கலாம். இரவு நேரத்தில் அங்க நடக்கிற லேசர் ஷோவை உங்களால சூப்பரா பார்க்க முடியும். முழுக்க முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சு கட்டப்பட்ட இந்த பில்டிங்ல நீங்க நடந்து போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு அதுல நடந்தவங்க சொல்றாங்க. நம்பர் 9, கேட்ஸ் ஹெட் மில்லினியம் பிரிட்ஜ். இங்கிலாந்துல இருக்கிற ஒரு நதிக்கு மேல 2001 கட்டி முடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால நம்ம பார்த்த பிரிட்ஜை விட இந்த பிரிட்ஜ் ரொம்பவே வித்தியாசமானது. இந்த பிரிட்ஜ் அப்படியே மேல் நோக்கி தூக்க முடியும். சோ அதனால இந்த பாலத்து கீழ இருக்கிற ஆத்துல போற கப்பல்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. இந்த பொசிஷன்ல அந்த பிரிட்ஜை பார்க்கும்போது அதை பாக்குறதுக்கு கண்ணு மாதிரி இருக்கிறதால இந்த பிரிட்ஜுக்கு செல்லமா பிளிங்கிங் ஐ பிரிட்ஜ்னும் பிரிங்கிளிங் ஐ பிரிட்ஜ்ங்கிற பெயரையும் வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜையும் மக்கள் சைக்கிளிங், வாக்கிங், ஸ்கேட்டிங் பண்றதுக்காக மட்டுமே கட்டிருக்காங்க. மொத்தம் 413 அடி நீளமும் 26 அடி அகலமும் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ்ல பல விதமான சாகசங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா ஒன்னு சொல்லணும்னா த மோஸ்ட் ஃபேமஸ் பைக் ஸ்டண்ட சொல்லலாம். நம்பர் 8, ரூயி பிரிட்ஜ், சைனா. சைனாவில் இருக்கிற இந்த பிரிட்ஜுக்கு பெண்டிங் பிரிட்ஜ்ங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. 468 அடி உயரத்துல 328 அடி நீளம் இருக்கிற இந்த பிரிட்ஜ் போறவங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு 2017 ஆரம்பிச்சு 2020 தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த நேரங்கள்ல இந்த பிரிட்ஜோடைய போட்டோஸும் வீடியோஸும் சோசியல் மீடியாஸ்ல ரொம்பவே வைரலாச்சு. இன்ஃபேக்ட் 50 மில்லியன் வியூஸ் இருக்கிற இந்த பிரிட்ஜோட ஒரு வீடியோவை பார்த்துட்டு பல பேர் இந்த மாதிரியான ஒரு பிரிட்ஜ் இந்த உலகத்திலே கிடையாது, இது ஒரு ஃபேக் வீடியோன்னு சொன்னாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பிரிட்ஜை சைனாவில உண்மையிலேயே கட்டி வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட டிசைனை கொஞ்சம் வித்தியாசமா 3 பார்ட்ஸா கட்டியிருக்காங்க. மேல இருக்கிற ஒரு பிரிட்ஜ் மேல் நோக்கி போறதுக்கும், கீழே இருக்கிற 2 பிரிட்ஜ் கீழ் நோக்கி போறதுக்கும், அண்ட் கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஃப்ளோரையும் ஃபிட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களால இந்த பிரிட்ஜுக்கு நடுவுல இருக்கிற ஸ்டெப்ஸ்ல ஏறி இந்த பிரிட்ஜுடைய மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போக முடியும். வைரலான இந்த பிரிட்ஜோடைய போட்டோஸும் வீடியோஸாலேயே இந்த பிரிட்ஜ் இப்போ ஒரு ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. நம்பர் 7 பாக்குறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 7, பாம்போ பிரிட்ஜ், சவுத் கொரியா. சவுத் கொரியால இருக்கிற இந்த பிரிட்ஜ் சியோல் நகரத்தையும் யாங்சங் மாவட்டங்களையும் இணைக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கு. இதை நாம ஒரு டபுள் டக்கர் பிரிட்ஜ்னு சொல்லலாம். இந்த பிரிட்ஜோடைய சிறப்பு என்னன்னா இதுல இருக்கிற மூன் லைட் ரெயின்போ ஃபவுண்டேஷன் தான். இதுல இருக்கிற கலர்ஃபுல்லான வாட்டர் ஃபவுண்டன் இந்த பிரிட்ஜுக்கு ஒரு தனி விதமான அழகை சேர்க்குதுன்னு சொல்லலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டன்ஸ் மியூசிக் அண்ட் எல்இடிக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறதை பாக்குறப்ப அது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இதை பாக்குறதுக்குன்னே பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல ஒண்ணு கூடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிறதுலே மிகப்பெரிய ஃபவுண்டன் பிரிட்ஜ்னு இந்த பிரிட்ஜ் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம்பெற்றிருக்கு. இந்த பிரிட்ஜோடைய ரெண்டு சைட்லயும் மொத்தம் 3,240 அடி நீளத்துக்கு 10,000 எல்இடி நாசில்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஜனவரி 1980 கட்டப்பட்ட, ஜூன் 1988 தொடங்கப்பட்ட இந்த பிரிட்ஜ் இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காவும் ரொம்பவே அழகாவும் இருக்கு. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100,000 வாகனங்களாவது இந்த பிரிட்ஜை கடக்கிறதா சொல்றாங்க. உங்களுக்கு சவுத் கொரியா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எதனால பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 6, கோல்டன் பிரிட்ஜ், வியட்நாம். இந்த பிரிட்ஜோடைய சிறப்பு அம்சம் என்னன்னா இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடந்து போறப்ப இது உங்களை இயற்கையோட இயற்கையா ஒன்றிணைக்கும். எப்படின்னா இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடந்து போறப்ப ரொம்பவே அழகான நேச்சுரல் சீன்ஸ் உங்களால பார்க்க முடியும். 492 அடி நீளம் கூடிய இந்த பிரிட்ஜ் கடல் அளவுல இருந்து 1414 அடி உயரத்துல இருக்கு. மனிதனுடைய ரெண்டு கை தூக்கி பிடிச்ச மாதிரி கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ்ல நிறைய மனிதர்கள் பயணம் பண்றாங்க. இந்த பிரிட்ஜ் 2018 தான் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ்ல நீங்க நடந்து போறப்ப உங்களுக்கு கிடைக்கிற அந்த இயற்கையோட அழகை இப்ப நீங்களே பாருங்க. நம்பர் 5, பாந்த்ரா ஓலி, சீலிங் இந்தியா. இந்த பிரிட்ஜ் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மும்பையில இருக்கிற இந்த பிரிட்ஜ் 2009 தான் கட்டி முடிச்சு திறந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ்ல ஒரு நாளைக்கு 37,500 வாகனங்கள் போறதா சொல்றாங்க. உங்களுக்கு போட்டோகிராஃபினா ரொம்ப பிடிக்கும்னா போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த இடம் இதுங்கிறத சொல்லலாம். எஸ்பெஷலி இரவு நேரங்கள்ல இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா. பல ஹிந்தி படங்கள்ல இந்த பிரிட்ஜை வச்சு வளைச்சு வளைச்சு எடுத்திருப்பாங்க. இந்த பிரிட்ஜ்ல நீங்க போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4, ஜான்ஜியாஜி கிளாஸ் பிரிட்ஜ்,
சைனா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய பிரிட்ஜ்னா அது இதுதான். ஆனா என்ன இது சைனாவில இருக்கு, இல்லைன்னா நம்ம ரொம்பவே ஈஸியா போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருந்த பிரிட்ஜ்லயே இதுதான் ரொம்பவே வித்தியாசமான பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ முழுக்க முழுக்க கண்ணாடிகளால உருவாக்கியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ கெட்டினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தி லாங்கஸ்ட் அண்ட் டாலஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்ங்கிற பல ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு. 20 August 2016 திறக்கப்பட்ட இந்த பிரிட்ஜ் 1410 நீளமும் 980 உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அட் டைம்ல 800 பேருக்கு மேல இந்த பிரிட்ஜ்ல நடந்து போகலாம். 3 லேயர் டெம்பர்டு கிளாஸ் பேனலையும் அண்ட் மெட்டல் ஃப்ரேம்னாலையும் கட்டப்பட்டிருக்கு. சைனாவுடைய ரொம்பவே பாப்புலரான டூரிஸ்ட் அட்ராக்ஷனான இந்த இடம் வீடியோல பாக்குறதுக்கு நமக்கு இப்படி எல்லாம் பிரமிப்பா இருக்கு. இந்த டிரான்ஸ்பரண்டான கிளாஸுக்கு மேல இவ்வளவு உயரத்துல நடந்து போறப்ப நமக்கு ஏற்படுற அனுபவம் ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 3 பாக்குறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 3 தி ட்விஸ்ட் நார்வே. இந்த பிரிட்ஜ் பாருங்க, இத பாக்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆங்கிள் பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா என்ன? இது ஒரு நார்மலான பிரிட்ஜே கிடையாது. பாக்குறதுக்கே ட்விஸ்ட் ஆகி இருக்கிற இந்த பிரிட்ஜ் ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டு டிசைன்னு சொல்லலாம். ரான்செல்வா நதிக்கு மேல ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் வச்ச மாதிரி இருக்கிற இந்த பிரிட்ஜ் பாக்குறதுக்கு ட்விஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கு உள்ள நார்மலா தான் இருக்கும். யூஷுவலா பிரிட்ஜ்ல ஒரு சைடுல இருந்து உள்ள வந்து இன்னொரு சைடு வழியா வெளியே போவோம். அப்படி நீங்க இந்த பிரிட்ஜுக்குள்ள போனீங்கன்னா இது உள்ள போகும்போதே உலக புகழ் பெற்ற பல ஆர்டிஸ்டோடைய பெயிண்டிங்ஸையும் நிறைய விதமான சிலைகளையும் உங்களால பார்க்க முடியும். வெளியிருந்து பாக்குறப்ப ட்விஸ்டா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது உள்ள நீங்க போனீங்கன்னா அதோடைய கட்டமைப்பும் அதோடைய டிசைனும் உங்களை பிரமிப்புல அழுத்தும். இப்போ ரீசெண்டா September 2016 சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம சரியா நினைச்சு நம்ம தினமும் செய்யக்கூடிய 15 தப்பான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை அங்க பாக்குறேன்.